श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे நம்ம ரெண்டு மூணாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன விசேஷ அர்த்தங்கள் இருக்கு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியவை, அதையும் சேர்த்து பார்த்துட்டு போலாம். நான் சாதாரண பத பதார்த்தம் சொன்னேன், அனுக்கிய தனுகாண்டாலிங்கனாரம்பத் பிரதிஷ்டிதசாகசீசகானோகஹர்திஹி. வந்தாச்சு பால்கார், ஒரே ஒரு நிமிஷம். ரொம்ப லேட், இன்னைக்கு அன்யூஷுவல் டைம், இன்னைக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டேன். நாளைக்கு வாங்கி கொடுத்துங்க, கிளாஸ்ல இருக்கேன். இப்போ சரி, இனிமே பேக்கட பக்கம் போயிடலாம், கொஞ்சம் சௌகரியமா இருக்கும், அந்த வண்டி ஓசை எல்லாம் கேட்காம இருக்கும். முதலேந்து ஆரம்பிச்சுக்கலாம். தம்பி வேற வந்தா வருவோம், ஆரம்பிங்க ரெக்கார்டிங். அப்புறம் எடிட் பண்ண முடியாது, இப்போ கட் பண்ணி ரெக்கார்டிங் மட்டும் கட் பண்ணிட்டு. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஸ்ரீபராசர பட்டார்யஹ ஸ்ரீரங்கேஷ புரோஹிதம் சாங்கசுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே நமஸ்து பூயசே. ஸ்ரீயை சமஸ்த சித சித்திதான வ்யசனம் ஹரேஹே அங்கீகாரிபிராஜ்யை கிருதோஞ்சலிஹி. மூணாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். அனுகலதனு காண்டாலிங்கனாரம்பசும்பத் பிரதிதிசபுஜசாக ஸ்ரீசகானோகஹர்திஹி தனநயனகுடச்சஸ்பாரபுஷ்பத்விரே பாரசயது மயி லக்ஷ்மி கல்பவல்லீ கடாட்சி. ஒரு உத்தேசிய பதம் இவ்வளவுதான் இருக்கு இதுல. மொத்தமே சொல்ல போனா நாலு பதம், அஞ்சு பதம் தான் இருக்கு. ஒரு கிரியாபதம், அதுதான் உத்தேச வாசக பதம். எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றத வந்து முதல்ல ஒரு தடவை சொல்றேன், அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்கோ. அதுக்கப்புறம் நம்ம விசேஷ அர்த்தங்களை பத்தி பார்க்கலாம். அனுகல தனுகாண்டாலிங்கனாரம்ப சும்பத் பத்தி திசபுஜசாக ஸ்ரீசகானோ கஹர்திஹி என்று லக்ஷ்மிக்கு விசேஷணம். லக்ஷ்மி கல்பவதி லக்ஷ்மி மை ரச்சயது லக்ஷ்மி கல்பவல்லி கட்டாட்சான் அப்படின்னு இருக்கு. லக்ஷ்மி அப்படின்னு அது விசேஷம்.
என்ன உத்தேசம்னா கல்பவல்லி கட்டாட்சான் அப்படின்னு சொல்ற அந்த தித்தியா பக்தியில வந்திருக்கிற கல்பவல்லி கட்டாட்சங்களை, கல்பவல்லி லக்ஷ்மி கல்பவல்லி அப்படின்னு ஒரு பதம் வச்சுக்கோங்க, லக்ஷ்மி கல்பவல்லி கட்டாட்சான் ரச்சையது, கட்டாட்சங்களை செய்யது, அந்த கட்டாட்சம் தான் உத்தேசம் அவருக்கு. அந்த பெரும் தாயாருடைய பார்வை தன்மேல் விழுவது என்பதுதான் உத்தேசம். அதிகரண வாசகமான பதம் மயி, என்னிடத்தில் அந்த கட்டாட்சங்கள் விழட்டும், அதிகரணேன்னு அர்த்தம், என் மேல விழட்டும்னு அர்த்தம். அதனால சப்தமி விபக்தி வந்து அதிகரணே சப்தமி, சப்தம் அதிகரணே சேர்ந்து சூத்திரம். ஒவ்வொரு காரகத்தை விதானம் கட்ட சூத்திரங்கள் உண்டு, கர்மணி திருத்தியா, கர்த்தகரணையோ திருத்தியா, சம்பிரதானே சதுர்த்தி, அத்ரோம் அபாய அபாதானே பஞ்சமி, சம்பந்த சாம சேஷே ஷஷ்டி, சம்பந்தே ஷஷ்டி, இப்படி நிறைய ஒவ்வொன்றதுக்கு அதிகரணே சப்தமி, சப்தமி அதிகரணே ச, இப்படி ஒவ்வொரு விபக்திக்கும் ஒரு ஒரு விதாயக சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு வேற வேற கண்டிஷன்ல எப்படி எல்லாம் என்னென்ன விபக்தி எல்லாம் வரலாம், இன்னும் என்னென்னலாம் கண்டிஷன் இருந்தா எப்படி எல்லாம் வரலாம்னுட்டு நிறைய சூத்திரங்கள் இருக்கும். ஒரு ஒரு விபக்திக்கு கீழே நிறைய சூத்திரங்கள் இருக்கும். அப்படி பிரகரண சாஸ்திரம் காரக பிரகரணம், காரக பிரகரணம் ஸ்பெஷல் பிரகரணம், காரகம்னா இந்த கிரியை எல்லாம் நிர்வர்த்தனம் பண்றது, கிரியாத்மகத்துவம் காரி காரகத்துவம் அப்படின்னு அதுக்கு கிரியை எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது, நிர்வர்த்தனம் பண்றதுன்னா மேனேஜ் பண்றது, பூர்த்தி பண்ணி வைக்கிறது. அது என்னென்னலாம் வேணும், யார் பண்ணான், எதன் மூலமாக பண்ணான், யாரை பண்ணான், எதற்காக பண்ணான், எங்கிருந்து அது வந்து யாருக்கு இந்த காரியத்தை அவன் பண்ணான், எங்கே பண்ணான், கேள்விகளுக்கு பதில் சொல்றதுலதான் இந்த காரக கிரியைய பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லைன்னா கிரியையாவது பூர்த்தி ஆகாது, கேள்வி வந்துட்டே இருக்கும், எங்க பண்ணான், எதுக்காக பண்ணான், எப்படி பண்ணான், எல்லா கேள்வியும் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுதான் இந்த விபக்திகள்லாம். அதனாலதான் அதுக்கு கிரியா நிர்வர்த்தகத்துவம் அப்படின்னே பேர் அதுக்கு. அப்படிப்பட்ட காரகங்கள்ல மயி அப்படின்றது அதிகரண காரகம், என் மேல் விழட்டும் அப்படின்றது, என் மேல் அப்படின்றது சப்தமி விபக்தி. எங்கன்னு கேள்வி கேட்டா என்ன பதில் வருதோ, என் மேல் அப்படி, எங்க விழணும் அந்த கட்டாட்சம் அப்படின்னா என் மேல் அப்படின்னு, மயி கட்டாட்சான் சா விதரத்து லக்ஷ்மிஹி ரச்சயசி, மயி லக்ஷ்மிஹி கல்பவல்லி கட்டாட்சான், லக்ஷ்மி கல்பவல்லி கட்டாட்சான் ரச்சயது அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். இப்படி இந்த சாதாரணமான அன்வயக்கிரமம் அப்படி இருக்குச்ச, என்ன அணுகலம்னா என்ன அப்படின்னா, அணுகலம் அப்படின்னாக்க அனுக்ஷணம் அர்த்தம், அனுக்ஷணம் அப்படின்னு அது அவ்யபாவசமாக இதெல்லாம் அனுக்ஷணம்ன்றது அவ்யம், அனுகலம்ன்றது அவ்யயம், அதுக்கு சப்த ரூபாவளி எல்லாம் கிடையாது. அவ்யயம்னா அதுக்கு சப்தம் கிடையாதுன்னு அர்த்தம், அது அவ்யபாவ சமாசம்னு ஒரு சமாசம், ஸ்பெஷல் சமாசம், அதெல்லாம் அவ்யயமா தான் இருக்கும், அதெல்லாம் ஆல்மோஸ்ட் நபும்சகலிங்காந்தமா இருக்கும், அது நபும்சகலிங்காந்தமாவே இருக்கும், அது எண்டு வந்து அணின்ற மாதிரி நபும்சக. ஆனா சப்தம் வந்து அனுகலமானே அனுகலான சொல்லிடக்கூடாது, சப்தங்கள்லாம் கிடையாது, பிகாஸ் இட் வில் நெவர் சேஞ்ச் இட்ஸ் ஸ்வரூபம், ஆல்வேஸ் இட் வில் பி அனுகலம் என்ன யதாசக்தி அப்படின்றா, யதாசக்தி சப்தம் சொல்லுனாக்கா ஆரம்பிச்சிடக்கூடாது என்ன, அது அவ்யயம் அது, அதனால யதாசக்தி யதாசக்தியா அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது, யதாசக்தி அப்படிதான் சொல்லணும், யதாசக்திக்கு மேல அதுக்கு மேல எந்த விபக்தியும் வராது. சோ அந்த மாதிரி இது அணுகலம் அப்படின்றது ஒரு அவ்யயம். இப்படி கொஞ்சம் சம்ஸ்கிருத ஞானமும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன், மெதுவா வரணும் அது உங்களுக்கு. அணுகலம் ஒவ்வொரு க்ஷணமும், அனுக்ஷணம் அப்படின்னு சொல்றோம், அனுக்ஷண சமுத்திட்டேன்னு வருது பாருங்க, அனுக்ஷணம். ஆனா சமாசம் வரும் இதோட, தனியா விபக்தி தான் வராது, தவிர அனுக்ஷண சமுத்திதே அப்படின்னு சமாசத்துல வந்துட்டுனா அனுக்ஷணம் சமுத்திதம் அனுக்ஷண சமுத்திதம் அப்படின்னு வந்துடும், தஸ்மின் அனுக்ஷண சமுத்திதே, அதுக்கப்புறம் விபக்தி, அந்த அதோட சமாசம் வந்தாவிட்டு அதோட சமஸ்த பதத்துக்கு விபக்தி வரலாம் மறுபடியும், ஆனா அனுக்ஷணம் கொண்டு அந்த விபக்தியும் வராது, அதான் அதனுடைய சுவாரஸ்யம். அணுகலம் அணுகல அது என்ன சமாசம் வந்திருக்கு பாருங்க, அதுக்கு மேல அணுகல தனு காண்டிட்டு அணுகலம்ன்றது அவ்யயம், ஆனா இது வந்து சமாசத்துக்கு அந்தர்கத்தமா ஆகலாம், இது அவ்யயங்கள் வந்து சமாசத்துல ஒண்ணு சேரலாம். அணுகலம் தனு காண்டகா, அணுகலம் தனு காண்டாலிங்கனம், அணுகல தனு காண்டாலிங்கனம், இது கூட அந்த அணுகலம்ன்றது எங்க சேர்றதுன்னா அணுகலத்தனு ஆலிங்கனத்துல சேரல, ஏன்னா அணுகல சும்பத்து அதுல போய் சேர்றது, அணுகலம் தனு காண்டாலிங்கனாரம்ப சும்பத்து, அணுகலம் சும்பத்து
அப்படி சேர்த்துக்கணும். அணுக்களம் ஒவ்வொரு க்ஷணமும் என்ன ஆறுதுன்னா தாயாருடைய சரீரத்தினுடைய அங்க அதாவது ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுனால தனுகாண்ட ஆலிங்கனம் தனுகாண்டகனா அங்க எஷ்டி அப்படின்னு நான் அன்றைக்கே சொன்னேன். அது ஒரு சரீரத்தை எஷ்டி மாதிரியாக வளையக்கூடிய ஒரு கொம்பு மாதிரி, ஏன்னா வளையற கொம்பு வளையாத கொம்பு உண்டு, இது வளையற கொம்பு மாதிரி சரீரத்தை வர்ணனம் பண்ணுவோம். அதை நான் அன்றைக்கே சொன்னேன், லுலிதாங்க எஷ்டிஹி அப்படி, அப்புறம் நமிதாங்க எஷ்டிஹி லுலிதாங்க எஷ்டிஹி அப்படிலாம் பிரயோகங்கள் உண்டு காவியங்கள்ல. தனுதாண்ட ஆலிங்கன அந்த சரீரத்தினுடைய திவ்ய சரீரத்தினுடைய திவ்ய திருமேனியினுடைய ஆலிங்கனத்தினால பெருமாளுக்கு அதனுடைய ஆரம்பத்திலேயே அந்த ஸ்டார்டிங்லேயே என்ன ஆறுது அப்படின்னாக்கா அதை சொல்றாரு. இதெல்லாம் இப்படியே நினைச்சுட்டு இருக்கக்கூடாது நம்ம, இதெல்லாம் வந்து ஒரு பர்சானிபிகேஷன் தான். அதெல்லாம் இதெல்லாம் பிரகிருத்தியை நமகா அப்படின்னு தாயாருக்கு பிரகிருத்தின்னு திருநாம். இந்த பிரகிருத்தின்றது இந்த சம்பூர்ண பிரகிருத்தியும் வந்து தாயாருடைய சொரூபம் தான். இதனுடைய இதை இதை வந்து அதிஷ்டானம் பண்ணி தான் பெருமாள் சம்பூர்ண ஜெகத்தையும் சிருஷ்டிக்கணும். அதனால பெருமாளுடைய பிரகிருத்தியை அதிஷ்டானம் பண்றதுதான் இப்படி வர்ணனம் பண்றா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப பர்சானிஃபை பண்ணி நம்ம வந்து ஆஸ் இட் இஸ் பண்ணி வந்து நம்மள மாதிரிதானே தாயார் பெருமாள் நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம 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 சாதாரண மனுஷியால் மாதிரி நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. அது திவ்யமான திவ்யம் வப்புகு, ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லக்கூடாதுன்றாரு. பின்னாடி வந்து இந்த இதே இதுலயே திவ்யம் வப்புன்னு ஆர்ஹதி அப்படி அந்த சாதாரண இந்த லௌகிக உதாரணங்கள் எல்லாம் கொடுத்து தாயாருடைய திருமேனியை நம்ம வந்து லௌகிக திருஷ்டாந்தங்களால் நிரூபணம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த இடத்துல பிரகரணம் வேறையா இருந்தா கூட அது நம்ம இந்த இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா திவ்யமான திருமேனி, அந்த திவ்யமான திருமேனி அதாவது சாத்விகமான திருமேனி, சத்துவ குண சம்பத்னமான திருமேனி. நம்மளுக்கு எல்லாம் ரஜோகுணம் தமோ குணம் எல்லாம் சேர்ந்துருக்கு. நம்மளதெல்லாம் திருமேனின்ற சப்தத்தினால சொல்லக்கூடியது இல்லை. இதெல்லாம் சீரிய தைத்தி சரீரம்னுட்டு இதெல்லாம் பிரதிக்ஷணம் மாறிண்டே இருக்கு, ஒரு நாள் அழிஞ்சு போயிடுறது. அதனால சரீரம்னு நம்மளுக்கு எல்லாம் திவ்ய சரீரம்னு சொன்னா கூட அந்த சரீர சப்தமே சொல்லக்கூடாது. திவ்ய மங்கள விக்கிரகம் தான் சொல்லணுமே தவிர திவ்ய சரீரம்னு சொன்னாலே தப்புதான். அடையனே க்ஷமிச்சுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா ஒரு நம்ம நம்மளுக்கு இதெல்லாம் பிரயோகம் பண்ணிச்சுதான் புரியுறது. சீரிய தைத்தி சரீரம்னுட்டு ஒவ்வொரு க்ஷணமும் அழியிறது அதுதான் சரீரம்ன்ற அர்த்தம் சொல்லிட்டு திவ்ய சரீரம் பெருமாளுக்கும் தயாருக்கும் சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன்னா அது சரீரமே இல்லை, அது திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஏன்டா திவ்யமங்கள விக்கிரகம்னு பேருன்னா, நம்மெல்லாம் பார்த்து நம்மெல்லாம் ஆனந்திக்கணும்ன்றதுக்காக விசேஷேன கிரகணம் பண்ணியிருக்கிற ஒரு திவ்யமங்கலமான ஒரு தத்துவம் அது. அதான் விசேஷேன தேவதாக கிருண்ணந்தி கஞ்சித்து சரீரவத் பாசமானம் அதிவ்யமிவ பாசமானம் திவ்யம். அது அதிவ்யம் நம்மளை நம்மளுக்கு மாதிரி சரீரம் இருக்கிறதுனால அது அதுக்கும் நம்மள மாதிரி சரீரம்னு நினைச்சுட்டு கூடாது. அதிவ்யம் மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு கை கால்கள்லாம் இருக்கா இருக்கிறதுனால ஓ நம்மளுக்கும் கை கால் இருக்கு, நம்மள மாதிரிதான் பெருமாளுடைய திருமேனின்னு நினைச்சுட்டு கூடாது. அது வந்து கோவில்கள்ல இருக்கிற திவ்யமான திருமேனியில கூட கலாகர்ஷணம் அத்தனால ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து அவ மந்திரத்தினுடைய பிரபாவத்தினால கலாகர்ஷணம் பண்ணி பெருமாள் தாயார்னு எழுதிருக்காருன்னா அவெல்லாம் திவ்யமான ஒரு நம்மளுக்கு அந்தரியாமி, அது அர்ச்சைன்ற சுரூபத்துல இருக்கிற பெருமாள், அதே ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் பரவாசுதேவனே இந்த மாதிரி எழுதிருக்கார். அதனாலதான் நம்ம கோவில்கள் எல்லாம் எவ்வளவு ஸ்ரத்தையா நடந்துக்கிறோம். அதுல இந்த திருமேனியில நம்மளுக்கு அப்படியே சாட்சாத்தா பெருமாள் அப்படின்ற எண்ணமானது நம்ம மனசுல ஏற்படுறது. சில பேருக்கு திவ்யமங்கல விக்கிரகத்துல ஒரு 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 பெருமாளுடைய கிருப்பை இல்லைன்னா அதுல ஒரு பிரீத்தி ஏற்படுறது இல்லை. நிறைய பேர் கோவில போய் சேர்ச்சாதான் பெருமாளான்ற ஆரம்பிச்சு விடுறான். எவ்வளவு தப்பு, எவ்வளவு அபச்சாரப்படுறோம். நீ அந்த மாதிரி எல்லாம் நினைச்சவாளுடைய ஆதிக்கத்தினால்தான் நம்மளுக்கு நம்மளுக்கு நல்ல வாழ்க்கும் நீங்க பெருமாள் சேவிக்க முடியாம போயிடுதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. கோவிலுக்கு போனா ஒரு கேள்வி கேட்டு இருந்தா பாருங்க, இப்ப கோவிலே போக முடியலையா, இப்ப அவளுக்கு எல்லாம் எவ்வளவு சிரமம் இருக்கும், அவளுக்கே சிரமம் வந்துடும். நீங்க எல்லாம் இப்ப நினைச்சவங்களே தப்பு இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அப்படி இந்த திவ்யமங்கல விக்கிரகத்து விஷயத்துல நம்ம வந்து நம்மளா ஒரு கற்பனை பண்ணி பெருமாளும் தாயாரும் ஆலிங்கனம் அப்படின்லாம் இதுக்கு அர்த்தம் சொல்லிடக்கூடாது. சிம்பிளா இதெல்லாம் வந்து சிருஷ்டின்றது பெருமாள் பிரகிருத்தியை அதிஷ்டானம் பண்ணி பண்றார். பிரகிருத்தியை நமகா அப்படிதான் ஆரம்பிக்கிறது திருநாமே பிரகிருதி. அதனால அந்த அந்த பிரகிருத்தின்ற சப்தத்தினால சொல்லப்படுற வஸ்துவை அதிஷ்டானம் பண்ணிதான் அதை கம்ப்ளீட்டா அதுல அதை தான் தன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துதான் இந்த சம்பூர்ண சிருஷ்டியை பண்றாருன்ற விஷயத்த இந்த ஸ்லோகத்துல எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான்றதான் நம்ம கவனிக்கணுமே தவிர
மற்றபடி இது லௌகிகமான அர்த்தத்துல எடுத்துட்டு கூடாது அது ரொம்ப முக்கியமா சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் சூக்ஷ்மமா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம வியாக்கியானத்துல விசேஷமா எழுதல நம்ம நம்ம ஆச்சாரியர்கள் எழுத மாட்டோம் ரகசிய கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா பாஞ்சராத்திர ரக்ஷை அந்த மாதிரி ரக்ஷா கிரந்தங்கள்ல எல்லாம் சுவாமி தேசிகன் எப்படி நிர்வாகம் பண்ணிருக்காருன்றதெல்லாம் மனசுல வந்து பாஞ்சராத்திர ரக்ஷை அப்புறம் என்ன ரக்ஷாத்திரயம் இருக்கு பாருங்க பாஞ்சராத்திர ரக்ஷை இருக்கு இல்லையா அந்த மாதிரி மற்ற கிரந்தங்கள் சதாச்சார சதாச்சாரத்தெல்லாம் எப்படி காப்பாற்றணும்ன்றதுக்காக ஒரு ரக்ஷா கிரந்தம் ஊர்த்வ பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் எப்ப எப்படி எல்லாம் தரிச்சுக்கணும்ன்ற ரக்ஷா கிரந்தம் அதனுடைய ரகசியங்கள் அதெல்லாம் சொல்லச்ச சுவாமி தேசிகன் எல்லா விஷயத்தையும் சாதிக்கிற அதனால இந்த ரக்ஷா கிரந்தங்கள் அப்புறம் ஆகம பிராமணியாதி கிரந்தங்கள்ல யாமுனாச்சாரியர் சொல்லிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நம்ம இந்த இதை அப்ரோச் பண்ணோம்னாதான் நம்மளுக்கு அந்த அர்த்தம் புரியும் அணுகல தனுகாண்டாலிங்கன ஆரம்ப அதனுடைய அதாவது பிரகிருதியை அதிஷ்டானம் பண்ண ஆரம்பத்திலேயே என்ன பண்றாருன்னா சிருஷ்டியானது ஆரம்பிச்சுடுறது சோகாமயத பகுஸ்யாம் அது அதுதான் இந்த விஷயம் தாயார ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பிரகிருதி சப்த வாட்சியான தாயாரை அதிஷ்டானம் பண்றது அல்ல கண் கண் கண்ட்ரோல்ல கொண்டு வருது அது மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறது எப்படி மண்ணை மண்ணு ஊருட்டு நன்னா பிசைஞ்சு ஒரு கட்டம் பண்ண வேண்டிய பக்குவத்துல அதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் கட்டம் பண்ண ஆரம்பிக்கிறான ஒரு குலாலன் அதுல குலாலன் வேற கட்டம் மண்ணு வேறன்னு இருக்கு ஆனா இதுல ரெண்டுமே பெருமாள் தான் தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற பிரகிருத்திய தானே அதை அதிஷ்டானம் பண்ணி அதன் மூலமாக இந்த ஜெகத் சிருஷ்டி பண்றார் அது ஒவ்வொரு சேத்தனனுக்கும் ஒரு சரீர பிரதானம் வேற பண்றார் கரண கலையபர யோகம் இதெல்லாம் வந்து பெருமாளுடைய தயா தயாமூலகமான கிருத்தியங்கள் அந்த தயை யாருன்னா அதுவும் தாயார் தான் அது அதாவது தாயார் தாயாரை தான் தயைன்னு பர்சானிஃபை பண்றோம் அப்படின்னு இந்த எல்லா ரகசியமயமான விஷயங்கள் அதெல்லாம் பொதிஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து லோகத்துல எல்லார் எதிரையும் அப்படியே சொல்ல மாட்டா இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி பாஷையில சொல்லணும்ன்றதுக்காக தாயார ஆலிங்கனம் பண்ணிக்கிற சமயத்தில் ஆரம்பத்திலேயே அப்படின்னு சாதிக்கிறான் அதை நம்ம இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணும் சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கணும் அப்படி கணக்க புரிஞ்சுக்கலன்னா என்னென்னமோ அப்புறம் அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவான் எதோ கேள்வி கேட்க ஆரம்பிப்பான் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு தெரிய வேண்டியதா புரிஞ்சுக்கிறதே எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றத அதாவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டோம்னா ரகசியங்களை அதுக்கப்புறம் யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம் அப்படியே புரிஞ்சுக்கூடாதுப்பா இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது இருக்கு அப்படின்னு அது தெரியாததுனால தானே இந்த விவாதங்கள் லோகத்துல 1008 விவாதங்கள் ஒன்னும் தெரியாதவன்லாம் உட்காந்து அதை இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு குட்டிச்சவர ஆக்கியதை ஏதோ அர்த்தம் சொல்லி 4 பேர் ஆமா அவன் சொன்னது கரெக்ட்னு சொல்ற லெவலுக்கு போய் இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு இவா பாவம் அவளுடைய அவளுடைய பரிபக்குவமான ஸ்தித்தில அவ பேசுறாள் அணுகல அவளுக்கு இதெல்லாம் அஸ்லீலமாக தெரியாது அணுகல தனுகாண்டாலிங்கன ஆரம்ப சும்பத்து பிரகாசிக்கின்ற அதாவது என்ன அதே அந்த சமயத்தில் உடனே பிரகாசிக்கிறது என்னடா பிரகாசிக்கிறதுனா தன்னுடைய தன்னுடைய விபூத்தியினுடைய விஸ்தாரம் அதாவது லீலா விபூத்தியினுடைய விஸ்தாரத்தை எப்படி சொல்றதுன்னா புஜசாகா பிரதிதிஷ புஜசாக ஸ்ரீசகா நோகஹர்தி பிரதிதிஷம் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா திசாசு திசாசு பிரதிதிஷம் இதுவும் அவிபாவம் அது அந்த இடத்துல எப்படி அணுக்ஷணம் வந்ததோ அந்த மாதிரி பிரதிதிஷம் இது பாருங்க பிரதிதிஷம் அணுகலம் முதல் சப்தத்துல முதல் லைன்ல அடுத்த லைன்லயே அதே மாதிரி ஒரு அவ்யயம் போட்டது அதோட சமாசம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தனுகா தனுகு காண்ட இவ தனுகு சரீரமானது காண்ட் எஷ்டி மாதிரி ஒரு தண்டம் மாதிரி அப்படின்ற அர்த்தத்துல தனு காண்டன்ற சப்தம் தனுகு காண்ட இவ அப்படின்னு அந்த உபமித்த சமாசம்னு அந்த அந்த உபமானமானது அந்தர்கத்தமா இருக்கு அப்படியே சமாசம் வந்திருக்கு அனு தனு காண்ட தனுகு காண்ட இவ அந்த இவ இவ சப்தம் இல்லாததால உபமா வாச்சக சப்தம் லுப்தமாயிருக்கு உபமா வாச்சக சப்த லுப்த உபமா வாச்சக லுப்த உபமா அப்படின்னு சொல்லுவான் இவ சப்தம் சொல்லாதே இவ சப்தத்தினுடைய இவ சப்தத்தை வெங்கியமா புரிய வைக்கிறது அந்த இவன் அதானே போலன்னு அர்த்தம் அந்த போலன்றது தானே இவ சப்த அதாவது சாதிருஷ்ய வாச்சகம் அந்த சாமானிய அதாவது உபமான வாச்சகம் அந்த உபமான வாச்சக சப்தம் இவ இல்லாத இருக்கிறதுனால அதாவது லுப்தோபமா அப்படின்னு வாச்சக லுப்தோபமா அநேக லுப்த லோபங்கள் அதுல வந்து உபமான லோபம் வரலாம் உபமேய லோபம் வரலாம் உபமேயமே சொல்லாத உபமானத்தை புரிய வைக்கலாம் உபமானமே சொல்லாம உபமேயத்தை சொல்லியே உபமானத்தை புரிய வைக்கலாம்
அப்புறம் இவன்ற சப்தம் சாதிருஷ்ய வாசகமான சப்தம் இல்லாம சொல்லலாம், சாமானிய தர்மம் இல்லாம சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற உபமானமா சொல்றோம்னா அதுல ஏதோ ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கு, ஏதோ ஒரு 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 அலைக்னஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லாம சாதிருஷ்யம் அப்படின்னு சொல்ற, சாதிருஷ்யம் சமான தர்மம் அப்படின்னு சொல்றோமே, அந்த சமான தர்மம்னு என்னன்னு சொல்லாத அதை சொல்லின்னு போயிடலாம். இப்படி எல்லாம் லுப்தோப்பமைகள் அநேக விதம் இருக்கு. நாலும் சேர்ந்து இருந்தா பூர்ணோப்பமைன்னு பேர், நாலும் சேர்ந்து பூர்ணோப்பமைகளும் நிறைய கொடுப்பா. இது லுப்தோப்பமைக்கு உதாரணம். லுப்தோப்பமைன்றதுனால அது தோஷம்னு அர்த்தம் கிடையாது. அது லுப்தோப்பமைன்றதுல ஒரு குணம் இருக்கு. கவி வந்து அந்த ஒரு சப்தம் இல்லாம கை விட்டுட்டே ஒரு ஓட்டுறான் ஒருத்தன் சைக்கிள்னா எப்படி அது, அது எவ்வளவு அழகா இருக்கும், அதப்பா கை விட்டுட்டு ஓட்டுறான்பா சைக்கிள் அப்படின்னு அதை பெருமையா நினைப்போமா சிறுமையா நினைப்போமா. அந்த மாதிரி இந்த லுப்தோப்பமைகள் எல்லாமும் ஒரு குணம்தான். நிறைய விஷயங்கள் அந்த காவியங்கள்ல அவ யூஸ் பண்ணச்ச பத்தியா பத்தியா வாசகல் வாசக சப்தம் எல்லாமே சொல்லிருக்கார் பத்தியா எவ்வளவு கிரேட் அப்படின்னு. அது மாதிரி சில சில சமயங்கள்ல அப்பிரசித்தமான உதாரணத்தை கொடுத்து லோகத்துல கவிகள் பிரசித்தம் ஆயிடுவா. இதுவரையில் இல்லவே இல்லை. அப்ப அது வந்து அது இல்லாத உபமையை சொல்லி கூட அது பிரசித்தமாயிடுவா கவிகள். இப்படி இருந்தாக்கா எப்படி இருக்குமோ அது மாதிரி இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆஹ், எல்லா சாமர்த்தியம் பாது இப்படி ஒரு 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 இல்லாத வஸ்துவ உபமையா சொல்லி பிரசித்தியாராளே அப்படின்னு. லோகத்துல இல்லவே இல்லை அந்த வஸ்து. இது இருந்தா எப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருமா அந்த மாதிரி அது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாள்னாக்கா எவ்வளவு பெரிய சாமர்த்தியம் அது. காளிதாசன் என்ன பண்றான் ஒரு தடவை அப்பிரசித்தமான உதாரணம் லோகத்துல வந்து யாருக்கும் புரியவே புரியாது அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை கொடுத்து ஆனா ஃபெமிலியர் ஆயிட்டான். ஸ்ருதே அறிவார்த்தம் ஸ்மிருதி ரங்க கச்சது அப்படின்றான். ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை எப்படி ஸ்மிருதி ஃபாலோ பண்றதோ அந்த மாதிரி திலீபன் வந்து அந்த மாட்டை மேய்ச்சான் பின்னாடியே போனான் அப்படின்றான். எப்படிடா அவன் பின்தொடர்ந்தான் மாட்டை அப்படின்னு அந்த நந்தினியை பசுவை எப்படிடா அவன் மாடு மேய்ச்சான் ராஜாவா இருந்து கூட அப்படின்னா ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை எப்படி ஸ்மிருதி ஃபாலோ பண்றதோ அந்த மாதிரி அப்படின்றான் அப்படின்னு சொன்னா கூட ஆய் பய வந்து ஸ்ருதிய ஸ்மிருதி எப்படி ஃபாலோ பண்றதுன்னே லோகம் தெரியாது. ஆனா உதகையை உபமானமா சொல்லி அதுலயே ஃபெமிலியர் ஆயிட்டான் அதுல. ஸ்ருதேரி வார்த்தம் ஸ்மிருதி நம்பகச்சது எவ்வளவு அழகான உதாரணம்பா அப்படின்றான். தெரிஞ்சவனும் சொல்றான் தெரியாதவனும் சொல்றான். ஓ, இதுல இருந்து என்ன தெரியுது, ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை ஸ்மிருதி ஃபாலோ பண்றது போல இருக்குன்றதே இங்கதான் அவனுக்கு புரியுது. ஆனா அதை வந்து திலீபன் வந்து மாடு மேய்க்கிற விஷயத்துக்கு சொல்லிட்டு என்ன மாடை எப்படி ஃபாலோ பண்ணான்றதுக்கு சொல்றச்ச, ஆஹா, எப்படி ஒரு 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 அற்புதமான உதாரணத்தை கொடுத்து. ஏன்னா இதுக்கும் ஒரு கௌரவம் அதுக்கும் ஒரு கௌரவம். ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை ஸ்மிருதி ஃபாலோ பண்றதுன்ற விஷயமே தெரியாத ஜனங்களுக்கு ஆஹா அப்படியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியமும், அதே சமயத்துல மாட்டை எப்படி மேய்ச்சான்னு சொல்றதுக்கு அதை பின்தொடர்ந்தான்னு சொல்லச்ச அவ்வளவு பெரிய கம்பீரமான உதாரணத்தை கொடுத்ததுனால ராஜா பண்ற காரியத்துக்கு ஒரு ஏற்றமும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு 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 என்ன கிளப் பண்ணி அடிக்கிறா பாருங்க கேரம் அந்த மாதிரி பண்றான் அந்த காரியம் எல்லாம். அதெல்லாம் அதனால ஃபெமிலியாரிட்டின்றது ஜஸ்ட் லைக் தட் வரல அவனுக்கு, இவ்வளோ ஹார்ட் ஒர்க். அது அந்த மாதிரி இங்க என்ன பண்றார், உபமான வாசக சப்தம் இல்லாம பிரயோகம் பண்றார். தனு காண்ட தனு காண்ட இவன் அப்படின்னு வச்சுக்கணும். அதே மாதிரி புஜசாக்கான்ற சப்தத்திலையும் புஜஹா புஜஹா சாக்கா இவ அப்படின்னு வச்சுக்கணும். எப்படிதான் இருக்குன்னா கை புஜாஹா சாக்கா இவ புஜசாக்காக அந்த அது அது மட்டும் இல்லாம பிரதி திசம்ன்ற சப்தத்திலயும் அணுக்கலம் சப்தம் மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி தனு காண்ட சப்தத்துல இருக்கிற அதே தனு காண்ட இவ புஜஹா சாக்கை சாக்கா இவ அப்படின்றதுலயும் கொண்டு வர பாருங்க அதுதான் அழகு. அப்புறம் பிரதி திச புஜசாக அது யாருடா பிரதி திச புஜசாக யாருக்குடா இருக்குன்னா ஸ்ரீசக ஸ்ரீசகா ஸ்ரீயா சகா பெருமாள் தாயாருடைய சகா இருக்காரு அவர் ஸ்ரீசகா அப்படின்னு சப்தமானது வரும். சகா சப்தத்து மேல டச் பிரத்தியம் வரும். ராஜா சக்கி பேஸ்ட் டச்னு சொன்னேன். அந்த டச் பிரத்தியம் வந்து நான் ஸ்ரீசகான்னு ரூபமாக பிரதி திச புஜசாக ஸ்ரீசகர் இருக்காரே சக அது அவர் யாருன்னா ஸ்ரீசகா அனோகா அனோகா இது ஸ்ரீசகர் யாருன்னா அனோகம் மாதிரி ஒரு அங்கே மறுபடியும் உபமித்த சமாசம் ஸ்ரீசகா அனோகா இவ ஒரு அந்த பெருமாள் எப்படின்னா ஒரு மரம் மாதிரி அப்படின்றார். ஸ்ரீசக அனோக இவ சப்தம் சொல்லல பாருங்க நம்ம தான் வச்சுக்கணும். ஸ்ரீசகா அனோக இவ அப்படின்னு வச்சுக்கணும். ஸ்ரீசக அனோக ருத்திஹி அந்த அனோகத்தினுடைய ருத்திஹி அப்படின்னா ருத்தி எதனால அப்படின்னு பாக்கணும். ஸ்ரீசகா ஸ்ரீசகா அனோகா இவ ஸ்ரீசக அனோக அங்கேயும் வந்து மறுபடியும் உபமித சமாசம் வந்து ஸ்ரீசகா அனோக இவன்னு வந்திருக்குன்னு சொன்னேன். அப்புறம் பிரதிதிஷ புஜசாக
சீசகானு கர்மதாரய சமாசம் பண்ணிக்கணும். கர்மதாரய சமாசம்னா நீலோத்பலம் இருக்கு, நீலம் சத்து உத்பலம் ச நீலோத்பலம், நீலமாவும் இருக்கு அதுல உத்பலத்தமும் இருக்கு, நீலத்துவ விசிஷ்டமாவும் இருக்கு உத்பலத்துவ விசிஷ்டமாவும் இருக்கு, அதனால நீலம் சத்து உத்பலம் அப்படின்னு. அத மாதிரி இங்கேயும் பிரதிதிஷ புஜசாகா ச அசௌ சீசகா அனோக அனோகா அப்படின்னு ரெண்டு சப்தம் இருக்கு. பிரதிதிஷ புஜசாகா யாரே பெருமாள், அப்புறம் சீசகா நோக்கா சீசகர் என்கிற ஒரு மரம், அதனால சீசகா நோக்கா. சோ பிரதிதிஷ புஜசாகசௌ சீசகா நோக்க பிரதிதிஷ புஜசாக சீசகா நோக்கா அப்படின்ட்டு கர்மதாரய சமாசம் பண்ணி. அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சொல்லுங்கோ, இதெல்லாம் வந்து ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு நாள்ல ஒரு நாள் கேட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த 50 ஸ்லோகத்தை சொல்லச்சியே ரொம்ப ப்ரௌடமா இருக்கு, ஆதா வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுமான்லாம் நினைக்காதீங்கோ. லோகத்துல எதுவுமே புரிஞ்சுக்க முடியாததான் இருக்கும் முதல்ல. அப்படியே மெதுவா என்ன கல்யாணம் ஆகி புது பொண்ணு போறது அவஸ்தை எவ்வளவு அவஸ்தைப்படும் லோகம். என்ன ஆத்துக்கார் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவார், மாமியார் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவா, எல்லாத்தையும் பொறுத்துண்டு எவ்வளவு எல்லாத்தையும் புரிஞ்சுண்டு அந்த ஆட்லயே நல்ல பேர் வாங்குற மாட்டு பெண்கள் மாதிரி நீங்க எல்லாம் இருக்கீங்கோ. அதனால இதெல்லாம் புரியாதுன்னு நினைச்சுக்காதீங்கோ. இதெல்லாம் கொஞ்சம் முதல்ல மாமியார் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ஒரு நாள்ல ஒரு நாள் மாமியாரே பிடிச்சு போயிட்டு இருந்து பாருங்கோ, இல்ல பிடிக்க வச்சுக்கிற சாமர்த்தியம் வருது பாருங்க. அந்த மாதிரி இந்த கிரந்தங்கள்லாம் நம்மளுக்கு பிடிச்சு போயிடும். பிரதிதிஷ புஜசாக ஸ்ரீசகா இருக்காரே, ஸ்ரீசகருடைய ஸ்ரீசகராகிற ஒரு அனோகம் இருக்கிறதே, அதனுடைய ரித்திகி அப்படின்னா ரித்திகினா என்னன்னா அதனுடைய ஞான சக்தி பல ஐஸ்வர்ய இருக்க கேக்குறதா மரத்தினுடைய ரித்திகி. அதனால ரித்தினா என்னன்னா ஞான சக்தியாதி ஆத்ம குணங்கள், ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் இந்த ஆறு. அப்புறம் சரீரத்துல இருக்கிற குணங்கள் அது என்னதுன்னா ஔஜ்வல்யம் என்ன, சௌந்தரிய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய இத்தியாதி திவ்ய மங்கள விக்கிரகத்துல இருக்கிற குணங்கள் இதெல்லாம் என்னடான்னா இதனால ஏற்படாது, தாயாருடைய ஆலிங்கனத்தினால ஏற்படுறது அப்படின்னு இதுல இருந்து ஏற்படுறது நம்மளுக்கு. ஏன்னா பிரதிதிஷ புஜசாக ஸ்ரீசகா நோக்க ஹர்திகி எதனால ஏற்படுறது, எதனால இதெல்லாம் பிரகாசிக்கிறது, இந்த ரித்தி எதனால சும்பத்துன்னு இருக்கு பாருங்க, அதுல சேர்த்துக்கணும். அனுஷ அனு அணுக்கல தனு காண்டாலிங்கனாரம்ப சும்பத்து சும்பந்தின்னு வச்சுக்கணும். ஏன்னா ரித்தி சப்தம் ஸ்ரீலிங்கம். அனுகல தனு காண்டாலிங்கனாரம்ப சும்பந்தி பிரதிதிஷ புஜசாக ஸ்ரீசகா நோக்க ஹர்திகி. அதாவது மொத்தமா எப்படி சொல்லணும்னா அணுகல தனு காண்டாலிங்கனாரம்ப சும்பந்தி பிரதிதிஷ புஜசாக ஸ்ரீசகானோ கர்தி எஸ்யாஹா சா அர்த்தம். இந்த ரித்தி யாருக்குடான்னா இந்த இந்த சமிருத்தி எல்லாம் யாருக்குடானா கடைசியில தாயாருக்குதான் இந்த சமிருத்தி எல்லாம். அந்த பெருமாளே அவரு தான், அவளுடையவர் தானே. அதனால அணுகல தனு காண்டாலிங்கனாரம்ப சும்பந்தி ஏவம் பிரதிதிஷ புஜசாக ஸ்ரீசகா அனோக அனோக ஹர்திஹி எஸ்யாஹா சா அப்படின்னு மறுபடியும் பகூரிகி சமாசம் பண்ணிட்டு. சோ இதெல்லாம் யாருக்கோ அப்படிப்பட்ட தாயார் அப்படின்னு, ஏன்னா லக்ஷ்மி கல்பவல்லின்னு அப்புறம் அதுல போய் சேரப்படும். லக்ஷ்மி கல்பவல்லி இவன்னு அங்கேயும் உபமித்த சமாசம் லக்ஷ்மி கல்பவல்லி இவன்னுட்டு. அதுக்கு முன்ன நம்ம என்ன நிறைய பார்க்க வேண்டியது இருக்கே, ஸ்தனநயன குளுச்ச ஸ்பார புஷ்ப திரேபா அப்படின்ற பதத்தை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்தனநயன குளுச்ச ஸ்பார புஷ்ப திரேபான்னு இருக்கு, இத்தனை பதங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொன்று சப்தத்தையும் புரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸ்தனம்னா என்னன்னு தெரியும், நயனம்னா என்னன்னு தெரியும். ஸ்தனே நயனே அப்படின்னு ரெண்டு ஜீவச்சனத்துல சொல்லிக்கணும், அது ரெண்டும் சேர்ந்து ஸ்தனே நயனே ச ஸ்தனநயனம் அப்படின்னு ஒரு பதம் ஆயிடும். அது ஒரு அபிபாவ சமாசம், அது அணுகலம் பிரதிதிஷம்ன்ற மாதிரி. இது ஒரு ஸ்தனநயனம். அது ஸ்தனநயனம் எப்படின்னா குளுச்சம், குளுச்சன்ற சப்தத்தினால என்ன தெரியுதுன்னா அது ஒரு ஒரு பூங்கொத்து அப்படின்னு தெரியுது. ஸ்தனம் ஒரு பூங்கொத்து மாதிரியும், நயனம் இருக்கே அதே எப்படினா ஸ்பார புஷ்ப, ஸ்பார புஷ்பன அப்பொழுதே மலர்ந்த புஷ்பம் அப்படின்னு அர்த்தம். கண்கள்ல எப்படிதான் இருக்குன்னா மலர்ந்த புஷ்பங்கள் மாதிரி ஸ்பார புஷ்பம். இது ரெண்டுத்தையும் யதாக்கிரமா அன்வயிச்சுக்கணும். ஸ்தன நயனம் இருக்கே அது குளுச்சமாகவும் ஸ்வார புஷ்பமாகவும் திரேபமாகவும்
சொன்னாக்கா வெறும் கண்ணு மட்டும் அர்த்தம் கிடையாது, அதனுடைய ரப்பையும் சேர்த்துக்கணும். ஏன்னா அது ரெண்டுமே அது அது அவ்வளவு நன்னா ப்ரொடெக்ட் பண்றது, அது வந்து அது இல்லாம அது இருக்காதுன்ற ஸ்திதி. அதனால கண்ணு இல்லாம கண்ணுக்கு ரெக்கை ரப்பை இல்லாம கண்ணு இருக்குமானா? இருக்காது. அதனால கண்ணுனாலே ரப்பையோட சேர்ந்தது தான். அதனால நயன சப்தத்துல இருக்கிற இன்னொரு ஏகதேசமான அந்த கனீனகம், கனீனகம்னு சொல்லக்கூடிய அந்த ரப்பை இருக்கே, அது என்னதுன்னா அது வந்து பிரமரம் அப்படின்னு சொல்றதுக்காக விரேப சப்தத்தை போட்டிருக்க. பிரமர சப்தத்துல ரெண்டு ரா இருக்கிறதுனாலதான் அதுக்கு விரேபம்னே பேர். ரகாரம்னு சொல்லக்கூடாது, டகாரம் டகாரம் தகாரம் எல்லாம் சொல்லலாம், ஆனா சம்ஸ்கிருதத்துல ரகாரம்னு சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கா. அதுக்கு ரேபான்னு தான் பேர் சொல்லணும். ரகாரம்னு அதர்வைஸ் எது ரன்னு சொல்றோமோ அது ரகாரம்ன்ற சப்தத்தினால சொல்லக்கூடாது. காவ ககாரம்னு சொல்லலாம், சாவ சக்காரம்னு சொல்லலாம், நாவ நகாரம்னு சொல்லலாம், ஆனா ரேவ ரேபம்னு தான் சொல்லணும்னு வச்சிருக்கா. அந்த பிரமரான்ற சப்தத்துல ரெண்டு ரேபம் இருக்கு. பிரான்ற ஒரு ரா இருக்கு, மர பிரமரான்ற ஒரு ரா இருக்கு. சோ ரெண்டு ரா வரதுனால அதுக்கே இன்னொரு பேரு திரேபம்னு வந்துருச்சு, லட்சித லட்சணின்னு பேரு. அது வந்து ஒரு சப்தம் வந்து அதுல இருக்கிற ரெண்டு ரா இருக்கிறதுனால அதுக்கு அந்த பேர் வந்துருச்சு திரேபான்னுட்டு. அந்த ஆர் ஆர் சுவாமியை திரேபான்னு சொல்லலாம், ஏன்னா ரெண்டு ரா இருக்கு, அவர்லயும் ரெண்டு ரா இருக்கு பாருங்க. ஆர் ஆர் சுவாமினா திரேப சுவாமின்னு சொல்லலாம், ஏன்னா அந்த மாதிரி ரெண்டு ஆறு இருக்கு அப்படின்ட்டு திரேபகான்ற சப்தத்தினால சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரகரணத்துல அவர் ஸ்தோத்திரம் பண்ணா திரேபகான்ற சப்தத்தினால சொல்லலாம் பாருங்க. ஏன்னா அவர் வந்து ஆண்டவனுடைய திருவடியில சஞ்சாரம் பண்ற சுவாமி, எப்பவும் ஆண்டவன் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கார். சோ அதனால ஆண்டவன் திருவடிக்கு அவர் பிரமரம் மாதிரி இருக்காருன்னு சொல்றதுக்கு அவர் என்ன அனுகூலண்டான்னா, அவர் இதுல வர ரெண்டு ரேபம் இருக்கு பாருங்க, ஆர் ஆர் அப்படின்னுட்டு, அதுவே அவரை பிரமரம் ஆக்கிடுறது. அவரை தனியா பிரமரம்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆர் ஆர் சுவாமி கேட்க போறது இல்லையா, இருந்தாலும் ஜஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு ஞாபகம் வந்தது, யாருக்குடா அது பொருத்தமா இருக்குன்னா ஆர் ஆர் சுவாமிக்கு பொருத்தமா இருக்கு. அணுக்கல தனுக்கா பாத்தீங்களா, ஸ்தன நயன குளுச்ச, ஸ்தனம் குளுச்சம் நயனம் ஸ்பார புஷ்பம் அப்படின்னா அலர்ந்த புஷ்பம், மலர்ந்த புஷ்பம் அப்படின்னா கண்ணு வந்து எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு தெரியும். குண்டலிகாட்சத்துவம் எப்படி பெருமாளுக்கு உண்டோ அதே மாதிரி மலர்ந்த கமலம் போன்ற அந்த தாமரை போன்ற கண்களை உடையவள் இவளும் தான். நீங்க என்ன விசேஷம் பெருமாளுக்கு சொன்னாலும் அது தாயாருக்கும் சொல்லியே ஆகணும், அது ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதனால குண்டலிகாட்சத்துவம் பெருமாளுக்கு உண்டே தாயாருக்கு உண்டாடான்னா இதோ சொல்றாரு பாருங்க, இங்க குண்டலிகாட்சத்துவம் தாயாருக்கு சொல்றாரு. தன நயனம் வந்து ஸ்பார புஷ்பமா இருக்கு, அப்புறம் அந்த கனிணிக்கையோட சேர்ந்தது விரேபமா இருக்கு அப்படின்னு, தன நயனே குளுச்ச ஸ்பார புஷ்ப திரே குளுச்ச ஸ்பார புஷ்ப திரேபாக அந்த மாதிரி ஆறுதுன்னு அர்த்தம். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப அற்புதம். அதெல்லாம் வந்து ஸ்தனம் குளுச்சம் மாதிரின்னு சொன்னதுனால என்ன தெரியுதுன்னா அதுல சௌந்தர்யம் தெரியுது. நயனையோகோ நயனம் கண்கள் ரெண்டும் ஸ்மார புஷ்பம்னு சொன்னதுனால அதுல விகாசமா இருக்கு, விகசிச்சு இருக்கு, அப்புறம் வந்து விஸ்தாரமா இருக்கு, விபுலமா இருக்கு அப்படின்னு தெரியுது. மலர்ந்த தாமரைன்னா என்ன அர்த்தம், அது விசாலமான கண்கள், விசாலமான கண்கள் என்று சொல்லக்கூடிய விசாலாட்சிக்கே விசாலாட்சத்துவத்தை கொடுக்கக்கூடிய தாயார் இவதான். இவதான் விசாலாட்சியே விசாலாட்சியா ஆக்குறா. அப்படினால தன்கிட்ட இருக்கிற அந்த குணத்தை ஏறிட்டு இன்னொரு தேவதாந்திரத்துக்கும் விசாலாட்சியாக ஆக்குற தன்மை இருக்குன்னா இவனிடத்துல விசாலாட்சித்துவம் இருக்குன்றத ஸ்பார புஷ்ப என்ற சப்தத்தினால சாதிக்கிறார். ஸ்பார புஷ்ப விரேபா அப்படின்னா விரேபம், விரேபா புண்ணியம் சொன்னதுனால என்னடா தெரியறது அப்படின்னா அது சஞ்சலமா இருக்குன்னு அர்த்தம். அப்படியே கண்ணு மூடி மூடி திறக்கிறது, அதே மாதிரி ஸ்னிக்தமா இருக்கு, கருப்பா இருக்கு. பிரமரமும் கருப்பா தான் இருக்கும், வண்டு கருப்பா தான் இருக்கும். பிரமரம் கருப்பா இருக்க மாதிரி கண்ணனுடைய ரப்பை கருப்பா இருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி அது வந்து அந்த கண்ணுல ரப்பையில இருக்கிற கேசங்கள் வந்து அவாவா போட்டு மையெல்லாம் அதுல தடவி கருப்பாக்கிப்பாள், அத மாதிரிலாம் தாயாருக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாம அதனுடைய அது அப்படி இப்படி பண்ணச்ச அந்த கண்ணு அப்படி வேகமா அப்படி அனிமிஷாளுன்னு தேவதைகளுக்கு பேராச்சே, இவெல்லாம் வந்து கண் எப்படி அப்படி அப்படி மூடி மூடி திறக்குமா தாயாருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாராம். அவங்க அது திறக்கும், அது கண்ணு மூடி மூடி திறக்கும். எதனால தானே பெருமாள்ன்ற ஒரு பிரகாசமயமான வஸ்துவை பார்த்து ஆச்சரியப்படுறதுனால அது தேவதைகளா இருந்தாலும் அது திறக்கும், கண்ணு மூடி மூடி திறக்கும். அதனால அவளுக்கு வந்து இந்த கண் விரேபம் மாதிரி சஞ்சலமா இருக்கு, சாஞ்சல்யம் இருக்குன்னு அர்த்தம். லக்ஷ்மி வந்து அப்படி இதெல்லாம் எதுக்குடா சொல்றாரு அப்படின்னா, கல்பக விருட்சத்துல புஷ்பம் இருக்கும், கல்பக விருட்சத்துல குச்சம் இருக்கும், புஷ்ப குச்சம் இருக்கும்,
கல்பக விருட்சத்துல பிரமரங்கள் வந்து உட்கார்றது சகஜம். அதனால இது மூணு விஷயம் சொன்னதுனால, ஓ அவள் கல்பவல் கல்பவிருஷம் கல்பவிருஷத்தை கல்பவல்லி லுபடி கல்பக கற்பக கற்பக கொடி அப்படின்னு சொல்ற கற்பக கொடியாகிய ஒரு ஔபம்யம் சொல்லணும்னா தாயாருக்கு, அதுக்கு கற்பக கொடியில இருக்கக்கூடிய புஷ்பங்களையும் அதனுடைய குச்சத்தையும் அதுல இருக்கிற ஒரு பண்டுகளையும் சேர்த்து சொன்னாதான் இது கல்பவல்லியாகும். அங்க எப்படியான பெருமாளுக்கு பெருமாளை ஒரு விருட்சமா வர்ணிச்சாரோ அந்த மாதிரி இங்க தாயார கொடியா வர்ணிக்கிறதுல தாத்பரியம். அங்கேயும் அதே மாதிரி பிரதிதிஷ புஜசாக அப்படின்னு சொன்னதுனால ஒவ்வொரு திக்கிலையும் புஜமாகிற சாக்கைகள் திரு பெருமாளுடைய ஆயிரம் தோளுடையான் அப்படின்னு சொல்ற மொழியோ வெறும் நாலுன்னு சொல்லக்கூடாது, நாலுதான் வியாக்கியான எல்லாம் எழுதியிருப்பா. ஆனா நம்ம வந்து சஹசிராட்ச சஹசிரபாத்ன அவருடைய கண் கைகளும் ஆயிரம் கைகள், அந்த மாதிரி ஆயிரம் கைகள் தடங் ஆழ்வார் சாதிக்கிச்சுதான் அத தடங்களாய் தடங்கள ஆயிரம்னு சொல்ற ஆயிரம் கைகள் அப்படின்னு அந்த ஏதோ ஒரு இடத்துல வருது அது. அது எனக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. இனிமே பகவத் விஷயமும் சொல்ல ஆரம்பிச்சா சரியா போயிடும். யாரும் கேட்கறவா இல்லை, அதனால பகவத் விஷயம் இது வரும் சொல்லவே இல்லை. யாருன்னா பகவத் விஷயமும் கேட்டாள்னாக்கா அதையும் சொல்ல ஆரம்பிச்சா அதுவும் நன்னா வந்துடும். ஸ்தன நயன உங்களால் தான் எங்களுக்கு ஞானம் அபிவிருத்தமா இருக்கு. ஸ்தன நயன குளிர்ச்ச ஸ்பார புஷ்ப திரேபா நீங்க எப்படி கல்பவல்லிக்காக கல்பவல்லின்னு தாயாருடைய தாயாரை கல்பவல்லின்னு சொல்றதுக்காக இந்த விசேஷம் போட்டாரோ அந்த மாதிரி பெருமாளை விருட்சம்னு சொல்றதுக்காக பிரதிதிஷ புஜசாக அப்படின்ற அது அங்கேயும் போட்டிருக்க. எவ்வளோ எவ்வளோ பேலன்ஸ்டு ஸ்லோகம் பாருங்க, எவ்வளோ பேலன்ஸ்டான ஸ்லோகம். அது ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கு. எவ்வளோ நாளையாதான யோசனை பண்ணாலும் அவருடைய கல்பனையே பேலன்ஸ்டா இருக்கு. கல்பனையில இருக்கிற பேலன்ஸ் கல்பனையில இருக்கிற அந்த விசேஷங்கள் மொத்தத்தையும் அதே மாதிரி ஒரு பேலன்ஸோட கொண்டு வந்து சப்தத்துல பண்ணிருக்காரு பாருங்க. இல்லைன்னா கூட இது மாதிரி சொல்ல மாட்டா சர்ம, இது அர்த்தம் வரா மாதிரி அன்பேலன்ஸ்டா கூட ஸ்லோகம் சொல்ல முடியும். ஆனா ரொம்ப பேலன்ஸ்டா. எப்படி எப்படி பேலன்ஸ்டுனா முதல்ல அணுகலம்னு ஒரு அவ்யயத்துல ஆரம்பிக்கிறது, பிரதிதிஷம் அவ்யயத்துல ஆரம்பிக்கிறது, ஸ்தனநயனம்னு ஒரு அவ்யயத்துல ஆரம்பிக்கிறது இப்படி. அதுக்கப்புறம் உடனே உபமித்த சமாசத்தை சொல்றது, எத்தனை உபமித்த சமாசத்தை சேர்த்து ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ஸ்லோகம் மாதிரி அமைஞ்சிருக்குது பாருங்க. அவருக்கு சகஜமா வந்திருந்தாலும் கூட தாயாருடைய திவ்யமான கட்டாட்சம் அவர் மேல இருக்குன்றதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு அறிகுறி. ரச்சையத்து மயி லக்ஷ்மி திரேபா, இது யாருக்கு? லக்ஷ்மி கல்பவல்லிக்கு விசேஷம். இந்த அதாவது இந்த இந்த கல்பவல்லி எங்கடா இருக்குன்னா அது பெருமாளாகிற மரத்தை சுத்தின் இருக்கு. அதுக்கு வேண்டிய ரித்தியை அதுக்கு வேண்டிய சமிருத்தியை கொடுக்கறதே இந்த கல்பவல்லி கூட இருக்கிறதுனாலதான். அதனால சா லக்ஷ்மிஹி சா லக்ஷ்மி கல்பவல்லி லக்ஷ்மி லக்ஷ்மி கல்பவல்லி இல அப்படிப்பட்ட லக்ஷ்மி கல்பவல்லி கட்டாட்சான் ரச்சையத்து மயி மயி என்னிடத்தில் கட்டாட்சங்களை அனுகிரகிக்கட்டும் ரச்சையத்துனா செய்யட்டும் அர்த்தம் அனுகிரகிக்கட்டும் அர்த்தம். ஸோ அப்படியாக இதுல இந்த மாதிரி விசேஷ அர்த்தங்கள்லாம் இருக்குதுல. இன்னும் சொல்லணும்னாக்க இதுக்கு மேல எல்லாம் சாகித்ய விஷயமான விசாரங்கள்லாம் நிறைய பண்ணுவா, ஆனா அது அது போகல. ஏன்னா இது மாதிரி உபமித்த சமாசம்னு சொல்லிருக்கோம், அது கம்ப்ளீட் உபமையே இருக்குதுல, பூர்ணோபமையா லுப்தோபமையா எல்லாம் விசாரிப்பா, வெங்கியோபமை இருக்கு எல்லாம் அங்கெங்க இடத்துல. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஸ்லோகமானது அற்புதமா அமைஞ்சிருக்குன்றது வந்து தெரியறது ஓரளவுக்கு அர்த்தம் சொல்றேன். நீங்க வந்து என்னைக்கு வரையில் உங்களுக்கு இதெல்லாம் ஜெரிக்கிறதோ அப்ப இன்னும் வேற ஜிக்யாசைகள் வரலாம். ஆனா அதுவரையில் இது இதுவரையில் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது பேசிக்கல். அணுகல தனு காண்டாலிங்கனாரம்பிரதிஷபுஜாக்கீசகானோகர்தீம்யனகுலுச்சாரபுஷ்பதிரேபாரச்சயத்துமயி லக்ஷ்மி கல்பவல்லி கதாக்ஷான் என்பதா ஸ்லோகம். சரி, ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லோகத்துக்கு போறேன். யத்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சரரச்சனா தாரதம்யே முராரே வேதாந்தா தத்துவசிந்தாம் முரபிதுரசி யத்வாத சின்னைஸ்தரந்தி போகோபோத்காத கேலீசுலகி சுலுகித பகவத் வைஸ்வரூப்யானுபாவ்யாம் சான ஸ்ரீராஸ்திரிணீதாம் அமிர்தலஹரி தீலங்கனீயைரபாங்கை. நா ஸ்லோகம், நா ஸ்லோகம். அது ஏன்னா இதெல்லாம் நம்ம எப்படி அனுபவிக்கிறதுனா ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி இப்படி போச்ச வரைச்ச இதையே சொல்லிட்டு இருக்கணும். யாருன்னா கேள்வி கேட்டால் இதுலேயே பதில் சொல்லிட்டு இருக்கணும். பண்ற காரியத்தை பண்ணிடணும், ஆனால் ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கணும். அது உத்தரம் என்ன கிரியை கிரியை தான் உத்தரமா இருக்கணும்.
நம்ம கேட்டாலா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம், பதில் சொல்றதை கூட காட்டலாம், காரியத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அப்ப சரீரத்துக்கு என்னன்னா ஒரு தெம்பு கிடைக்கும், ஸ்லோகமும் சொல்லிட்டு இருக்கோம், காரியமும் ஆறுது, அவளுக்கும் கோபம் வராது. நம்ம எதையாவது சொன்னா எதையாவது சொன்னா கோபம் வரும், ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தா யாருக்கும் கோபம் வரப்படுறது இல்லை, அவ ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கான்னுடுவோம். சரி, அதனால அதெல்லாம் ரொம்ப சகஜமா வந்து கிருஹிணிகளுக்கு ஒரு எஸ்கேபிசத்துக்கெல்லாம் ஒரு வழி என்னடா, எப்ப பார் ஸ்லோகங்களை சொல்லிட்டே இருக்கேன். அது என் சின்ன வயசுல இருந்து இந்த வரையில் இப்படி எப்படி போயிட்டு இருக்கு ஸ்லோகம் சொல்லிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒரு காலத்துல இந்த பைத்தியம் எப்ப பார் ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்குன்னு என்ன, என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்ப பார் நீ வந்து கடைசியில பைத்தியம் ஒண்டி பிடிச்சிடக்கூடாது உனக்கு, எதையாவது ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஸ்லோகங்களை நுற்று பண்றதுல ஒரு ஆசை இருக்கும். அது வந்து வேற என்ன இந்த லோகத்துல பிடிச்ச வஸ்துவா லோகத்துல இருக்க போறது, பெருமாள் தாயார், பெருமாள் தாயார் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள். இதை விட்டா வேற எந்த வஸ்துவும் லோகத்துல பர்மனெண்டா பிடிக்கிறதுன்றது இருக்கவே இருக்காது. அதனால இது ஒண்டிதான் ஸ்திரம்னு தெரிஞ்சுட்டோம்னா இதேதான் நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், எத்தனை தடவை வேணாலும் வாசிக்கிறதுக்கு ஆசையா இருக்கேன். எத் ப்ரூப உங்க மூலமா எனக்கு இதை மறுபடியும் வாசிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுல ஒரு சந்தோஷம். எத் ப்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதம்யே முராரேஹே வேதாந்தாஸ்தத்வ சிந்தாம் முரபி துரசி யத் பாத சின்மைஸ்தரந்தி போகோபோத்காத கேலீ சுலுகித பகவத் வைஸ்வரூப்யானுபாவா ீராஸ்திரணீதா அமிர்தலஹரிதி லங்கனீயைரபாங்கை லங்கனீயைரபாங்கை. என்பதா ஸ்லோகம் பதச்சேதம் பண்றேன். எத்ரூபங்காக பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதம்யே முராரேஹே வேதாந்தாஹ தத்துவசிந்தாம் முரவிதுரசி யத்பாதசின்மைஹி தரந்தி போகோபோத்காத கேலி சுலுகித பகவத் வைஸ்வரூப்யானுபாவா. ஒரே பதம் சா நஹ ஸ்ரீஹி ஆஸ்திரணீதாம் அமிர்தலஹரி தீலங்கனீயைஹி அபாங்கைஹி. என்பதாக ஸ்லோகம் ஒவ்வொரு பதத்திலையும் அமிர்தமயமான சப்தங்களை வச்சிருக்கார், அமிர்தமயமான அர்த்தங்களை வச்சிருக்கார். அதனால இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆரியன் ரொம்ப நாள் வரல யோஜனை பண்ணிட்டு இந்த ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கே இவ்வளோ அழகா இருக்கேன்னு ஒரு வேற சங்கரர் ஆதிசங்கரர் பண்ண ஸ்லோகத்துல மேல ஒரு பிரீத்தி வச்சிருந்தேன். அந்த காலத்துல இருந்தே ஒரு பிரீத்தி, ஒரு தாயாரை பத்தி வர்ணிக்கிற ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. ஏற்கனவே சொல்றக்கணும்னு உங்களுக்கு இல்லைனாலும் ஒரு தடவை சொல்றேன். ஆனா இந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே இந்த ஸ்லோகத்துல கௌரவம் வந்து அந்த ஸ்லோகத்தோட இதுதான் நல்லா இருக்குன்னு அப்புறம் ரொம்ப நாளா இந்த ஸ்லோகத்தையே மெயினா மனசுல வச்சுக்க ஆரம்பிச்சிருந்தேன். அதனால அதுக்கு முன்ன வரையில் அந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஒரு அரியனுடைய மனசுல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அரண்மனையில அது ஒரு ராஜா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிம்மாசனத்துல அந்த ஸ்லோகம் உட்கார்ந்துட்டு இருந்தது. இந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே அதை தள்ளிட்டு இந்த ஸ்லோகம் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு சிம்மாசனத்துல. அந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் இது. அது என்ன, அது என்னன்னு தெரிஞ்சாதான் இப்ப இது என்னன்னு உங்களுக்கு புரியும். அதுவும் தாயார் விஷயமான ஸ்லோகம். வாக்பூ கௌரியாதி பேதை ரவிதுரிக முனையோயாம் யதீயைஷ்ச பும்சாம் காருண்யார்த்ரைஹி கடாக்ஷைஹி சகதபி பதிதைஹி சம்பதஸ்யுஸ்ஸமக்ராஹ குந்தேந்து ஸ்வச்ச மந்த ஸ்மித மதுர முகாம் போருகாம் சுந்தராங்கீம் வந்தே வந்தியாமசேஷைரபி முரவிதுரோ மந்திராம் இந்திராம் தாம். என்பதாக அந்த ஸ்லோகம் பெருமாளுடைய விஷ்ணுபாதாதிகேசாந்த ஸ்லோகம்னு ஒரு ஸ்லோகம். அதுல நடுவுல இந்த ஸ்லோகம் வந்து தாயாரை பத்தி வர்ணிக்கிற ஸ்லோகம். அதுவும் தாயாரை பத்தினது, இதுவும் தாயாரை பத்தினது. நாம தாயாரை பத்தினதா இருக்கிறதுனால அந்த விஷய வைலட்சணியத்தினால கர்த்திரு வைலட்சண்யம் கூட நம்மளுக்கு முக்கியம் இல்லை. விஷய வைலட்சண்ய பூர்வகமா அந்த ஸ்லோகத்தை அடையன் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். ஏப்பா என்னவா சொல்றேப்பா தாயாரை பத்தி என்னவா சொல்றேன், வேற எத்தனையோ ஸ்லோகம் எத்தனையோ சொல்றலாம் அவர், அதெல்லாம் அதுல எல்லாம் புத்தி போறது இல்லை. ஆனா இந்த விஷய வைலட்சண்யம் லக்ஷ்மி விஷயமா சொல்றாரு அவர் அப்படின்றதுனால ஒரு புத்தி போயிட்டு இருந்தது. அது இல்லாம ஸ்லோகமும் ரொம்ப அத்தம், இன்னைக்கு நினைச்சாலும் அத்தம் தான் அது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அந்த ஸ்லோகத்தை காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப வசந்ததா அது எனக்கு பட்டு போய் அது அப்புறம் இதுதான் இதுவே ராஜதானியா ஆயிடுச்சு. எத் ப்ரூபங்கா பிரமாணம் ஸ்திர என்ன அர்த்தம் பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். யாருடைய தாயாருடைய புருவ நெறிப்புகள் இருக்கே எத் ப்ரூபங்கம்னு பேர், ப்ரூபங்க பின்ன திலகம் அப்படின்னு வர்ணிக்கிறான் கவி காளிதாசன். ப்ரூபங்க பின்ன திலகம், ப்ரூபங்கத்தினால திலகம் வந்து பின்ன பின்னமா இருக்கு, நடுவு நடுவுல ஒரு நடுவுல உடைஞ்சுக்கிறது. திலக்கத்தை இட்டு இருக்கா நன்ன காடமான ஒரு திலக்கத்தை இட்டு இருக்கா சாந்தால, அந்த சாந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் உழந்துரும். உழந்துருத்துனாக்க என்ன ஆகும், ப்ரூபங்கம் பண்ண கோபம் வந்ததுன்னா ஸ்திரீகளுக்கு உருவத்தை நெரிச்சுப்பா,
நெரிச்சு கச்சு அது என்ன ஆகும், அது நடுவில் நடுவில் உடஞ்சிடும். ஸோ புருபங்க பின்ன திலகம் அப்படின்றான். ஸோ இந்த புருபங்கம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், புருவ நெரிப்புகள் அப்படின்னு அர்த்தம். தாயாருடைய புருவ நெரிப்புகள் இருக்கே, அதுல இருக்கிற தாரதமியம் இருக்கே, அந்த தாரதமியத்தினால்தான் இந்த சிருஷ்டியில ஏற்படுற தாரதமியமே அப்படின்றதாக பின்னாடி அப்புறம் வரப்போறது ஒரு அற்புதமான ஸ்லோகம் வரப்போறது. அதுலயும் தாயாருடைய பார்வையினாலதான் இந்த லோகத்துல லோகத்துல பிரகஸ்பதி லோகே பிரகஸ்பதி வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதமியம் எஸ்யாஹ கடாட்ச பரிணாமம் உதாகரந்தி அப்படின்னு சாதிக்க போறார். நிறைய இடங்கள்ல சாதிக்க போறார். அப்புறம் வந்து ஏகோ முக்தாத பத்ரஹான்னு ஒரு ஸ்லோகம் வருது இதுலயே, அங்கேயும் சாதிக்க போறார். சோ ஆனா இப்ப என்ன சாதிக்கிறார்னா, புருபங்காஹா பிரமாணம், எந்த தாயாருடைய புருவ நெருப்புகள் தான் பிரமாணமாக அமைகிறதோ. எதுக்கு? ஸ்திரச்சர ரச்சனா தாரதம் ஏ முராரேஹே, ஸ்திரமாகவும் சரமாகவும் இருக்கக்கூடிய, ஸ்தாவரமாகவும் ஜங்கமமாகவும் இருக்கக்கூடிய, சரன ஜங்கமம் என சரதி, அங்கேருந்து அங்க போறது நடக்கிறது அப்படின்றதெல்லாம் யாரால முடியும்? ஜங்கம பத ஜங்கமமான உயிர்களால முடியும். ஸ்திரமான ஸ்தாவரமான இருக்கிறது ஸ்திரம், ஸ்திரம்ன்றதுல இருந்து ஸ்தாவரம் வருது. ஜங்கமம்னா கச்சத்தின்ற சப்தத்துல இருந்து ஜங்கமம் வருது. கச்சத்தினாலும் சரத்தினாலும் ஒண்ணுதான். சோ சரன்றது கதி பக்ஷணம்னு ரெண்டு அர்த்தத்துல வரும். கத்தின்றது கமனம்ன்றது ஒரு அர்த்தத்துல வரும். இன்னும் நிறைய அர்த்தம் கமனத்துக்கும் உண்டு, அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உண்டு. ஆனா சர சப்தத்துக்கு மேயறது புல் மேயறதுன்ற அர்த்தத்திலையும், அதே மாதிரி அதாவது சாப்பிடுறதுன்ற அர்த்தத்திலையும், கச்சத்தின்ற அர்த்தத்திலையும் ரெண்டுலையும் யூஸ் ஆகுற இந்த சர சப்தம். அந்த சரண என்ன அர்த்தம் அப்படின்னா நடக்கிற பிராணிகள், அதாவது ஜங்கமங்கள்னு அர்த்தம். ஸ்திர ஸ்தாவரங்களும் ஜங்கமங்களுக்கும் இருக்கிற அந்த பேதங்கள் எதனால ஏற்பட்டது என்றால், தாயாருடைய புருவ நெரிப்புகளில் இருக்கிற வித்தியாசங்களால ஏற்பட்டது. தாயார் சிருஷ்டிக்குச்ச அப்படின்னு ஒரு புருவ நெரிப்பு பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்னா அது ஸ்திரமாவே இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஒரு இன்னொரு புருவ நெரிப்பு என்ன அர்த்தம்னா, பாப்பார் ஒவ்வொரு வஸ்துவையும் சிருஷ்டிக்குச்ச பெருமாள் தாயாரை பார்த்தாக்க தாயாருடைய கட்டாட்சத்துல இருக்கிற வைலட்சண்யத்தை வச்சுட்டு தெரிஞ்சுட்டு பெருமாள் அந்தந்த வஸ்துக்களுக்கு குணங்களை குறைக்கிறது, ஏத்துறது, அதை ஸ்திரமாக்குறது, சரமாக்குறது, இந்த காரியங்கள் எல்லாம் பண்றார் அப்படின்னு. தாயாருடைய புருவ நெரிப்புகளுக்கு அதீனம்தான் பெருமாளுடைய சராசரங்களுடைய சிருஷ்டி அப்படின்னு சாதிக்கிறார். இந்த புருபங்காக ஸ்திரச்சர ரச்சனா தார முராரேஹே ஸ்திரச்சர ரச்சனா தாரதமி, ஸ்திரமான வஸ்துக்களையும் ஜங்கமமான வஸ்துக்களையும் ரச்சனை பண்ணுவதில் உள்ள தாரதமியம் இருக்கே, தரதம பாவம் இருக்கே, வித்தியாசங்கள் இருக்கே, அந்த வித்தியாசங்களுக்கெல்லாம் எந்த ஒரு புருபங்கம் தான் பிரமாணமாகிறது. அநேக பிரகாரமான அச்சேதனங்கள், அநேக பிரகாரமான ஸ்தாவரங்கள், ஸ்தாவரங்களையே பார்க்கச்சியே நம்மளுக்கு அந்த ஓ இந்த மாதிரி இருக்கிறதுனா நம்ம ஸ்தாவரமாக கூட இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு என்ன பெருமாளுடைய திருமலையப்பனுடைய வழியில போற கல்லா நான் இருந்திருக்க கூடாதான்னு ஆழ்வார்களே ஆசைப்படுற அளவுக்கு சில ஸ்திரமான பதார்த்தங்களை அங்கங்க சிருஷ்டிச்சிருக்கார் பாத்தீங்களா. அதுக்கு என்ன பாக்கியம் பண்ணிட்டு இந்த கல்லு எல்லா இத்தனை பேருடைய பக்தால சுமக்கிற பாக்கியம் அதுக்கு கிடைச்சிருக்குதே அப்படின்னு நினைச்சு உருகிறா இல்லையா. அந்த மாதிரி அதுக்குள்ளுக்குள்ளேயே நிறைய தாரதமியம், ஸ்திர சர ஸ்திரைய ஸ்திராணாம் மத்தியே தாரதமியம், சராணாம் மத்தியே தாரதம். ஒத்தனை பிரம்மாவாகவும், ஒத்தனை இந்திரனாகவும், ஒத்தனை சாதாரண மனுஷனாகவும், ஒத்தனை பிச்சைக்காரனாகவும், ஒத்தனை பணக்காரனாகவும், இப்படி எல்லாம் சிருஷ்டிச்சிருக்கிற அந்த தாரதமியம் இருக்கே, அது எதனால என்ன, தாயாருடைய புருபங்கம் தான், புருவ நெரிப்புகள் தான் காரணம் முராரே. அது நாட் ஓன்லி தட் பட் ஆல்சோ வேதாந்தாஸ்தத்வசிந்தாம் முரவிதுரசி யத்வாத சின்னைஸ்தரம் தீ. வேதாந்தங்கள் தத்துவம் என்னன்றத தெரிஞ்சுக்கிற விஷயத்துல இல்ல உசந்த தத்துவம் எதுவா என்ன தத்துவம் கஸ்துவம்னு கேட்டார், தத்துவவிதஸ்மி தென் வஸ்து பரமம் கிம் தருகி விஷ்ணுஹூன்னு சொல்றோம். சோ அந்த விஷ்ணு தான் பரம தத்துவம்னு சொல்றதுக்கு என்ன அம்மாள் அற்புதமா சாதிக்கிறார். அத கஸ்துவம் நீ யாருப்பா, தத்துவவிதஸ்மி நான் தத்துவத்தை தெரிந்தவனாக இருக்கிறேன் அப்படின்றான். கிம் தருகி கிம் தருகி தத்துவம் என்ன அது அப்படின்னா, இதா இவ்வளவு தத்துவத்தை தெரிஞ்சிருக்கேன் நீ பரம தத்துவம் இது சொல்லு பார்க்கலாம் விஷ்ணு அப்படின்னா கதம்ன்ற அதுக்கப்புறம் மேல ஸ்லோகம் போறது நம்மளுக்கு இப்ப அது வேண்டாம். அந்த வேதாந்தங்கள் தத்துவ சிந்தை பண்ணுகிற விஷயத்தில் முரவி துரசி பகவானுடைய பக்ஷஸ்தலத்துல எத்பாத சின்னை எந்த பெரும் எந்த ஒரு பாத சின்னம் இருக்குதா, லக்ஷ்மியினுடைய பாத சின்னம் இருக்குதா
அதுதான் விஷ்ணு என்று அதுதான் உயர்ந்த தேவதை அதுதான் பரம தத்துவம் என்று நிர்ணயிப்பதற்கு எந்த ஒரு பாத சின்னம் தான் காரணமாகிறதோ எத் பாத சின்னைஹி வேதாந்தாக தத்துவ சிந்தாம் தரந்தி தே கிராஸ் த தத்துவ சிந்தனம் தே தே கேன் ரீச் த அனதர் பேங்க் தே கேன் ரீச் அனதர் பேங்க் பை ஒன்லி எதை எதை ரீச் பண்றது தத்துவம் என்னன்ற கேள்வியை தாண்டது எப்படி தாண்டதுன்னா அத முரவிதுரசி எத்பாத சின்னைஹி தரந்தி முரவி தான் அந்த பெருமாளுடைய அத மூணு பேரையும் பாக்குறது பிரம்மா விஷ்ணு சிவன் யாரா பெரிய தேவதை வசந்த தேவதை எல்லா தேவதையும் நிக்க வை நிக்க வச்சாலும் யாருடைய செஸ்ட்ல தாயாருடைய திருவடியினுடைய பாதல் பாதத்துல பூசிருக்கிற குழம்பு கொஞ்சம் ஸ்லைட்டா அந்த செம்பஞ்சு குழம்பு அது யாருக்குடா இருக்குன்னு பாருங்க யாருக்கான கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கா பாரு தாயாருடைய பாத சின்னம் இங்கதான் இருக்குது அதனால எப்பாத சின்னைஹி வேதாந்தாக தத்துவ சிந்தாம் தரந்தி அப்படின்ட்டு யா ஸ்ரீயா ஸ்ரீயாசக ஹிருஷிகேசா காருண்ய ரூபையா ரக்ஷக சர்வ வேதாந்தே வேதா சர்வ சித்தாந்தே வேதாந்தே ஸ்ரீகீயத்தேன்னு வருது வரும் ஸ்லோகம் அதனால யார் தாயாரோட இருக்காரோ அதுதான் பரமதத்துவம் அப்படின்னு முடிவு பண்றா பாருங்க அந்த வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரவிதுரசி எத்பாத சின்னை அதாவது பெருமாளுடைய பக்ஷஸ்தலத்துல இருக்கிற தாயாருடைய பாத குழம்பு பாத குழம்புனுடைய பூச்சுனுடைய அடையாளத்தை வைத்து கண்டுபிடிக்கிறார்களோ இதுதான் தத்துவம் என்று ஆதரம் போகோ போத்காத கேலி சுலுக்கித பகவத் பைஸ்வரூபியானுபாவா அதே தாயார் தன்னுடைய பெருமாளோட ஏற்படுற ஆனந்த அனுபவத்துல பிராரம்பத்திலேயே பெருமாளுடைய எல்லா சக்தியையும் ஒரு 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 கையில இருக்கிற வெறும ஒரு ஒரு சின்ன ஒரு 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 கைக்குள்ளேயே என்ன என்னடா நான் நிறைய ஒரு அவ்வளவு கண்டிருக்கேன் சுவாமியெல்லாம் ஒருத்தர் வந்தார் அங்கேருந்து மொத்தத்தையும் ஒரே வாயில சாப்பிட்டு போனா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரே கையில எடுத்து சாப்பிட்டு போனாருன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி சுலுக்கித்தம் சுலுக்கித்தம்னா பெருமாளுக்கு இவ்வளவு வைபவம் இருக்கு இவ்வளவு வைபவம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றவங்களே இதெல்லாம் தாயாருக்கு ஒரே ஒரு கை தான் ஒரு கைப்பிடி தான் அதெல்லாம் சுலுக்கித்த பகவத் வைஸ்வரூபியானுபாவிய பகவானுடைய வைஸ்வரூபியம் இருக்கே ஓ விஸ்வம் விஷ்ணு வசத்காரான்னு சொல்லி விஸ்வம் விஸ்வஸ்மை நமகான்னு சொல்றோமே அந்த வைஸ்வரூபியம் இருக்கே அவருடைய விஸ்வரூபத்தை இருக்கே விஸ்வமே அவருடைய ரூபம்னு அப்படிப்பட்ட வைஸ்வரூபியமே தாயாருடைய கையில ஒரு சின்ன ஒரு ஒரு உதிரணி தான் சுலுக்கித்தம் ஆயிடுச்சு அப்படியே சுலுக்கித்தம்ன்ற சொல்றதுனால அப்படியே உறிஞ்சிட்டா உறிஞ்சி ஆயிடுறதுன்னு அர்த்தம் மொத்தத்தை அப்படியே ஒரு கையால உறிஞ்சாயிடுச்சு குடுன்ட்டு ஒரு ஆசமனம் பண்ணிடுறாரு சமுத்திரத்தை ஆசமனம் பண்றாரு பாருங்க அகஸ்தியர் அந்த மாதிரியாக சுலுக்கித்தம் ஆயிடுச்சு பகவத் வைஸ்வரூபம் என்ன சமுத்திரம் மொத்தம் அவருடைய கையில வந்துடுச்சு ஒரு 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 ஆசமனத்துல முடிச்சுட்டா இருக்கும் அந்த மாதிரி தாயாருடைய பெருமாளுடைய வைபவம் மொத்தம் தாயாருடைய வைபவத்துக்கு எதிர ஒரு சின்ன உத்ரணி தீர்த்தம் தான் சா நகா ஸ்ரீஹி அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீயானவள் அமிர்த லஹரி தீலங்கனியைஹி அபாங்கைஹி ஆஸ்திரணிதாம் அமிர்த இது அமிர்த லஹரியோ என்ற புத்தி வந்தால்தான் ஓ இது அபாங்கம்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க கடாட்சம் கடாட்சம்னு சொல்லிட்டு இருந்தாக்க நீ அவன் புரிஞ்சுக்கலான்னுடுவான் இல்ல சுவாமின் அது என்ன தெரியுமோல்லையோ தாயாருடைய கடாட்சம்னா அபாங்க அபாங்கம்னா என்ன தெரியுமோல்லையோ சுவாமின் அது வந்து அமிர்த லஹரி அப்படின்னு சொல்லணுமா என்ன ஒரு அற்புதமான ஒரு கவி அவ வந்து பைமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீமனுடைய பொண்ணான தமயந்தியை வர்ணிக்கிறான் என்ன வர்ணிக்கச்சு இதை சொன்னா இது புரியுன்றதுக்காக சொல்றேன் வேற ஒன்னும் உத்தேசம் இல்லை அந்த ஸ்லோகம் வந்து சாதாரணமான ஸ்லோகம் கொஞ்சம் லௌகிகமான விஷயம் அது இருந்தா கூட அந்த ஸ்லோகம் புரிஞ்சா இது நன்னா புரியும் என்னடானா சிராமியா அப்படின்னா அவன் கிராமியன் அவன் வந்து வில்லேஜ் கண்ட்ரி மேன் அப்படின்னு வைய ஆரம்பிக்கிறான் சிராமியா சவிதக்த கோஷ்டிஷு சதா கச்சத்யபாந்தேயதாம் பண்டிதாளுடைய சபையில உட்காந்துக்கிறதுக்கு லாயக்கு இல்லாதவன் ஒரு கவியினுடைய வர்ணனா பிரகாரம் பாருங்களோ அற்புதம் அதாவது இந்த ஸ்லோகத்தை அடையணும் அந்த காலத்துல பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹாஃப் அன் அவர் ஆச்சு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு 3 மினிட்ஸ் கூட நான் எடுத்துக்க மாட்டேன் ச கிராமியா ச விதக்த கோஷ்டிஷு சதா கச்சத்தி அபாங்கேயதாம் பங்கில உட்காந்துக்கிறதுக்கே லாயக்கு இல்லை என்ன வித்வான்கள் உட்காந்துருக்கிற பங்கில அவன் உட்காந்துக்கிறதுக்கே லாயக்கு இல்லை தஞ்ச ஸ்பிரஷ்டும் அப்படி ஸ்மரஸ்ய விஷிகா முக்தே அவனை தொடர்த்து கூட மன்மதனுடைய பானங்கள் தயங்கும் வெட்கப்படும் அப்படியே திரும்பி போயிடும் விகானோன்முகாக முக்தே அது திருப்பி போக பார்க்குமே தவிர
அந்த அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அந்த மன்மத பானங்கள் ஸ்பர்ஷம் கூட பண்ணாது. யாரடா அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றான், அது தமய வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டா இந்த மாதிரி யார் பதில் சொல்லலையோ அவனை அவன் கிராமியன், அவன் விதக்த கோஷ்டிசு சதாகச்சத்திய பாங்கேயதாம், அவனை தொடர்ந்து கூட மன்மத பானங்கள் தயங்கி பின்னாடி திரும்பி போயிடும் வெட்கப்பட்டு கொண்டு. அப்படின்னா யாருனா யக்கின் மத்விதி நாதரம், அமிர்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா தமயந்தனுடைய அதரம் அப்படின்னு யார் பதில் சொல்லலையோ என்ன அவனை அவன் வந்து கிராமியன் அர்த்தம். அவன் அத அந்த மூணு வசுவுக்கும் பாத்திரம் யக்கிம் மத்வித்தின் ஆதரம் ஹேம கதம் ஹேம தந்தான்னா எப்படிவா இருக்கும் அப்படின்னு கேட்டா தமயந்தியுடைய சரீரம் மாதிரி இருக்கும்னு யார் சொல்லலையோ என்ன அவன் அவனை அதே மாதிரி ச கிராமியா அப்படின்னு யக்கிம் மத்வித்தின் ஆதரம் தவ கதம் ஹேமேதி நத்வத்வப்பு கீதரும் நாம சுதா, அமிர்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அவளுடைய பேச்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு யார் சொல்லலையோ. யக்கிம் மத்வித்தின் ஆதரம் தவ கதம் ஹேமேதி நத்வத்வசா பப்புகு கீதரின் நாம சுதேசி பிரிச்சத்தி நே தத்தே கிரம் சோத்தரம், தே கிரம் உன்னுடைய வாக்கு மாதிரி இருக்கும் அமிர்தம் அப்படின்னு யார் சொல்லலையோ சஹா கிராமியா சஹா விதக்த கோஷ்டி சுசுதா கச்சத்ய பாம் தேயதாம் பஞ்ச ஸ்பிரஷ்டம் அபி ஸ்மரஸ்ய விஷிகா முக்தே விகானோன்முகாஹான்னு சாதிக்கிறான். அப்படி அப்படி போறான் ஸ்ரீஹரிஷன்ற கவி அந்த நைஷதீய சரித்தம்ன்ற காவியத்துல. அது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம் அது. ஆனா இங்க பாருங்கோ என்ன இது அபாங்கம்னா என்ன கட்ட தாயாருடைய கட்டாட்சம்னா என்ன அப்படின்னு யாருன்னா கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணுமா, அமிர்தம் இல்ல அமிர்த லஹரி அப்படின்ற புத்தி யாருக்கு வரலையோ அவன் வந்து தத்துவத்தையே தெரிஞ்சுக்கலாம். சானஹா சீஹி அஸ்திரணிதாம் அமிர்த லஹரி தீலங்கனியை, அந்த அபாங்கைகி அமிர்த லஹரி தீலங்கனியை, இது அமிர்த லஹரியோ என்ற புத்தி வந்தால்தான் எதிரா அபாங்கம்னே அவனுக்கு புரியும். அப்படின்னா என்ன அர்த்தம், அது அமிர்த தரங்கங்கள் அந்த கட்டாட்சங்கள் இருக்கு, ஒன் ஆஃப்டர் ஒன் ஒன் ஆஃப்டர் ஒன் வந்து அந்த கட்டாட்சங்கள் வருதே அது என்னதுன்னா அமிர்தத்தினுடைய ஒரு அலை என்று புரிந்து கொண்டால் மட்டுமே எது அபாங்கம் என்ற கேள்வியானது கிராஸ் பண்ணப்படுமோ அப்படிப்பட்ட தாயாரானவள் ஸ்ரீஹி ஆஸ்திரணிதாம் அமிர்த லஹரி தீலங்கனியை அபாங்கை, அப்படிப்பட்ட கட்டாட்சங்களால் ஆஸ்திரணிதாம் என்னை பரவட்டும், அப்படின்னா என் மேல அந்த அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான கட்டாட்சங்களை என் மேல் விதிக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேல இந்த வரப்போற தாத்பரியங்களை நாளைக்கு இன்னும் இன்னொரு கிளாஸ்ல விஸ்திருத்தமா பார்க்கலாம். அடேன் இன்னும் நிறைய டைம் இருக்கே இல்லையா, டைம் இல்லை ஆயிடுது. அடேன் இதுவரையில் வச்சுக்கலாம். இன்னைக்கு கவிதார்க்கிக சின்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.